வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் பெல்ரோத் ஹாஸ்பிட்டல்ஸ். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து காவல்துறைக்கு தான் இருக்கு. காவல்துறை காலதாமதம் செய்வது அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்ல பல வழக்குகள் எஃப்ஐஆரே போடுறதில்ல, ஃபைல்களே மாயமா மறையுது. உயரதிகாரிகளுக்கு எல்லாம் தெரியும், ஃபைலே தீ வச்சு கொடுத்துருவாங்க. பக்கா தப்பு பண்ணவன காப்பாத்துறாங்க. போலீஸ் தரப்பு வந்து ஹேமநாத்துக்கு ஆதரவாக செயல்படுது. சித்ரா வழக்கு வந்து போலீஸ் தரப்பு ஒழுங்காக விசாரிக்காமல் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. குற்றவாளியை தண்டிக்கணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு முழுமையா இல்லை. ஒரு நீதிபதியை வந்து ஒரு அச்சுறுத்தல் மாதிரி பார்க்கறதுக்கான தைரியம் வந்து போலீஸ்க்கு எப்படி வருது? நிச்சயம் வரும். ரெண்டு உயிரே போயிருக்கு, அதிகபட்சமா வந்து ப்ரமோஷன் கட் பண்ணுவாங்க, வேலையை விட்டு தூக்குறன்றதெல்லாம் நிச்சயமா. நடந்த சம்பவம் மிகவும் வெட்கக்கேடான சம்பவம். தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தப்பட்ட சம்பவம். அதிகமாக கவனிக்கப்பட்ட ஒரு வழக்கு வந்து நடிகை சித்ரா அவர்களுடைய அந்த தற்கொலைக்கான வழக்கு தொடர்ந்து பரபரப்பாக பேசப்பட்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச்சே கிடையாதுங்க. நடிகை சித்ரா அவர்களுடைய வழக்கில் வந்து நீங்களும் நிறைய கருத்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. குறிப்பாக வந்து ஹேம்நாத்துக்கு வந்து பெயில் கொடுத்தது தவறானது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி சொல்லுங்க? அதுதான், ஹேம்நாத்துக்கு பெயில் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஆனால் அந்த தவறு வந்து உயர்நீதிமன்றம் செய்யலை. ஏன்னா உயர்நீதிமன்றம் வந்து சட்டப்படி தான் நடக்க முடியும். ஒரு இந்த மாதிரி ஹேம்நாத் மேலே வந்து 306 IPC தான் போட்டிருக்காங்க, அதாவது தற்கொலைக்கு தூண்டியதாக. 306 IPCக்கு தண்டனை வந்து 10 வருடம் வரை. 10 வருடம் வரை அப்படின்னு வச்சிங்கன்னா அது CRPC படி பார்த்தீங்கன்னா 60 நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும். 60 நாளைக்குள்ளே நீங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலைன்னா CRPC இதுபடி எப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட் பெயில்னு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து நீதிமன்றம் பெயிலில் விட்டுடலாம், குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலைன்னா. இல்லை, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து காவல்துறைக்கு தான் இருக்கு. காவல்துறை காலதாமதம் செய்வது அதைத்தான் சொல்கிறேன். இது காவல்துறையின் போக்கு தான் கண்டிக்கத்தக்கதுன்னு நான் சொல்கிறேன். சித்ரா வழக்கில் 60 நாளுக்குள்ளே இவங்க ஏன் சார்ஜ் ஷீட்டு ஃபைன் பண்ணலை? அது முதல் தவறு. ஏன்னா ஏற்கனவே பல விஷயங்கள் வெளியில் வந்தது, அதுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கிறதுலாம் வந்தது. ஹேம்நாத்துடைய சொந்த நண்பர்களே வந்து ஹேம்நாத்துக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் போய் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. ஹேம்நாத்துக்கு இறுதி நேரத்தில் சூசைடு பண்ணதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள்ட்ட பேசின ஆடியோ இதெல்லாம் வெளியில் வந்தது. டிவி சீரியலில் நடித்த பல பேர் ஹேம்நாத் அடிக்கடி கொடுமைப்படுத்துவான், மற்றவங்களோட அடிக்கடி சந்தேகப்படுவான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க. ஹேம்நாத் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான்னு சாகிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக சித்ரா அவர்கள் வாட்ஸ்அப் அனுப்புனதெல்லாம் செய்தி வந்தது. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் ஏன் வந்து காவல்துறை கோர்ட்டில் வந்து ஆதாரங்கள் இல்லைன்னு சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போ அது எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு பிரபலமான வழக்கு, மக்கள் அதிகம் கவனிக்கக்கூடிய ஒரு வழக்கில் நீங்கள் எப்படி ஆதாரம் இல்லைங்கிறத 2 மாதம் இன்வெஸ்டிகேஷன்லேயே முடிவு கொள்வீங்க? ஒரு இன்வெஸ்டிகேஷனுங்கிறது 2 மாதத்தோடு முடிஞ்சு போகிறதா? அதை நீங்கள் கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரலாமா? அதனால தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா, மிகப்பெரிய லேப்ஸு காவல்துறை. நான் காவல்துறை ஆதரித்து பல இதில் பேசியிருக்கேன். எல்லாத்துக்கும் தலையாட்ட முன்னாள் காவல்துறை அதிகாரி நீங்களே எல்லாத்துக்கும் தலையாட்ட. நாங்கள் இருந்தபோது இருந்த காவல்துறை வேறு, இன்றைக்கி இருக்கிற காவல்துறை வேறு. இன்னைக்கு சிசிபி இன்வெஸ்டிகேஷன், சென்ட்ரல் கிரைம் வேறனா நீங்கள் அந்த காவல்துறை என்னமா மென்ஷன் பண்ணுறீங்க? இப்போ இருக்கக்கூடிய இப்போ வரக்கூடியவர்கள் எல்லாம் வந்து அவ்வளவு திறமை இருக்கிறதா இல்லை. அந்த காலத்தில் இருந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் மிக மிக திறமையானவர்களாக இருந்தாங்க, மேலிருந்து கீழ்மட்டத்து வர. இன்னைக்கு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சில் பல வழக்குகள் எஃப்ஐஆரே போடுறதில்ல, ஃபைலுங்களே மாயமாக மறையுது. உயரதிகாரிகளுக்கெல்லாம் தெரியும், ஃபைலே தீ வச்சு கொடுத்துருவாங்க. லேண்ட் கிராபிங் கேஸ்லலாம் ஒழுங்கான விசாரணை நடக்கலை. யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் நடக்கிறாங்க. யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக எஃப்ஐஆரே போடுறதில்ல. எத்தனை வழக்குகள் ரெஜிஸ்டர் த கம்ப்ளைண்ட்டு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் நானே எத்தனையோ வழக்குகள் போட்டிருக்கேன். இது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் டு ரெஜிஸ்டர் த கம்ப்ளைண்ட்டுன்னு போட்டிருக்கேன். அப்போ போலீஸ் எதுக்கு இருக்குது? நீதிமன்றம் சொல்லி தான் நீங்கள் எஃப்ஐஆர் போடுவீங்கன்னு அப்படி இருக்குது. எனக்கு தெரிந்த வழக்குகளே இருக்குது, பக்கா தப்பு பண்ணவனை காப்பாற்றுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிட்ட போய் சித்ரா வழக்கை போய் கொடுத்தா என்ன ஆகும்? ஆதாரம் இல்லைன்னு மற்ற வழக்குகளை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இவ்வளோ ஆதாரமுங்க. நான் என்ன சொல்கிறேன், போலீஸ் தரப்பு வந்து ஹேம்நாத்துக்கு ஆதரவாக செயல்படுது. சித்ரா வழக்கு வந்து போலீஸ் தரப்பு ஒழுங்காக விசாரிக்காமல் இந்த முடிவு எடுத்திருக்காங்கங்கிறது தான் என்னுடைய என்னென்னா குற்றவாளியை தண்டிக்கணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு முழுமையாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன், சித்திர அதில் ஆதாரம் இருக்கா இல்லையாங்கிறத நீதிமன்றம் தீர்மானிக்கட்டுமே. நீங்கள் இருக்கிற ஆதாரங்களை வச்சு நீங்கள் சார்ஜ் ஷீட்டு குற்றப்பத்திரிக்கை போட்டு நீதிமன்றம் கையில் இல்லை விடணும். நீதிமன்றத்துக்கே போகாமல் நீங்களே விசாரணையை முடிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால தான் இப்போ சொல்கிறேன். இப்போ சித்ரா அவர்களுடைய தாயார் வந்து என்னை தொடர்பு கொண்டிருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹைகோர்ட்டில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிசிபி இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக தப்பு, அதனால் வந்து சிபிசிஐடிக்கு இதை மாற்றணும் அப்படிங்கிற வழக்க போடணுங்கிறதுக்காக தொடர்பு கொண்டிருக்காங்க. நிச்சயமாக சிபிசிஐடிக்கு இதை மாற்ற, சிபிசிஐடி நல்ல அமைப்பு, ஒரு நேர்மையாக வந்து சில விஷயங்களை பண்ணுவாங்க. தூத்துக்குடி சாத்தான்குளம் இதில் கூட சிபிசிஐடி முதல்ல நடவடிக்கையெல்லாம் கரெக்டாக எடுத்தாங்க, அப்புறம் தான் அது சிபிஐக்கு போச்சு. அதனால் சித்ரா விஷயத்தில் வந்து குற்றவாளிகள் அவர் குற்றம் செஞ்சிருக்காரு. எந்த வழக்காக இருந்தாலுமே வந்து காவல்துறை மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் சிபிசிஐடிக்கு மாற்றுவது, அவங்க சிபிஐக்கு மாற்றுவது, இப்படி தான் ஒவ்வொன்றா மாற்றிட்டே போவாங்க. இல்லை, சிபிசிஐடி வந்து இதுக்குன்னே இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த சிசிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பல கேஸ் பார்க்குறாங்க, நில அபகரிப்பு பார்க்குறாங்க, பெரிய லெவலில் பணம் கொடுத்து ஃப்ராட் பண்ணது, பேங்க் ஃப்ராடு, இதெல்லாம் வந்து சிசிபி பார்ப்பாங்க. அவங்ககிட்ட போய் இதை கொடுத்தீங்கன்னா சிசிபியில் ஒவ்வொரு டீம்லேயும் 3 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க. ஒரு டீம் வந்து இந்த சின்ன டீம் வந்து இதை திருத்தி மிகப்பெரிய லெவலில் விசாரிக்க முடியாது. சிபிசிஐடி அப்படி இல்லை, இந்த மாதிரி முக்கியமான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால தான் டிஜிபி தான் சிபிசிஐடிக்கு அனுப்பணும். இது கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து இங்கேயே கொடுத்துட்டார் சிசிபியில். இது வந்து டிஜிபி சிபிசிஐடிக்கு அனுப்பி ஒழுங்காக விசாரித்து பண்ணணும். நீங்கள் இப்போ ஓப்பனாக நீங்கள் இப்போ நீதிமன்றத்தில் ஆதாரம் இல்லைன்னு சொன்னதே மிகப்பெரிய தப்பு. நாளைக்கு குற்றவாளி ஏற்கனவே இப்போ போலீஸ் வந்து ஆதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கிறது சொல்லி தனக்கு சாதகமாக சித்ராவுடைய தாயார் வந்து உங்களை தொடர்பு கொள்ளலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தொடர்பு கொள்ளும்போது அவங்க ஏதாவது மறைக்கப்பட்ட உண்மையில் உங்ககிட்ட சொல்ல நிறையா வருது. அவங்க மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கான ஆதாரங்கள்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்கள வந்து என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ நேரடியாக வந்து ஹேம்நாத் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? அதுதான் இப்போ இன்ன நேரம் வந்து ஆதாரங்களுடன் வந்து பேசுகிறதா சொல்லியிருக்காங்க. நானும் சில ஆதாரங்களை எடுத்திருக்கேன், எனக்கும் சில ஆதாரங்கள் தெரியும். இதெல்லாம் வச்சு நீதிமன்றத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் இதை வந்து தண்டனை, அதாவது குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோங்கிறது ஒரு சமுதாயத்தோட காவல்துறை கடமை மட்டும் இல்லை, சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருத்தருடைய கடமை. நம்ம அதுக்கு அது ஒத்துழைக்கும். காவல்துறை சரியாக அந்த பணியை செய்யாவிட்டால் சட்டம் என்ன சொல்கிறதோ நீதிமன்றமே இதை எடுக்கலாம். இது காவல்துறை எஃப்ஐஆர் போடலைன்னா 200 CRPCயில் போய் எஃப்ஐஆர் போட வைக்கலாம். அது மாதிரி சட்டங்கள்லாம் இருக்குது. இவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு அடுத்து எஃப்ஐஆர் குவாஷன் ஹேமந்த்குமார் போடுவான். என்னென்னா காவல்துறையை சொல்லிட்டாங்க இதில் ஆதாரம் இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது என்ன எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுங்கன்னா சட்டப்படி அதை குவாஷ் பண்ணி ஆகணுமே. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி செய்யலாம்? காவல்துறை வந்து வெறும் 60 நாள் தான் ஆகுது இன்வெஸ்டிகேஷன். சட்டம் வந்து வளைந்து கொடுக்குதா சொல்லுங்க. நீங்கள் சட்டம் வந்து ரொம்ப ஜட்ஜுங்கள்லாம் வந்து மனிதாபிமானம் உள்ளவங்க, இந்த மாதிரி தப்பு நடந்திருக்குன்னா விடமாட்டாங்க. எத்தனையோ காவல்துறை வழக்குகளை சரியாக பண்ணாததுலாம் காவல்துறை மேலே ஸ்ட்ரிக்சர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஜட்ஜஸ். அதனால் இது வந்து விடமாட்டாங்க. இது ஓப்பனாக நடந்த ஒரு விஷயம். என்ன நல்லா இருந்த ஒரு பெண்மணி, சாயங்காலம் வர நைட்டு 1 மணி வர ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணி, இப்போ 1 மணிக்கு ரூமுக்கு வர்றாங்க. அந்த 1 மணி நேர இடைவெளியில் தூக்கு போடுறாங்கன்னா அந்த 1 மணி நேர இடைவெளியில் அவங்க தூக்குக்கு போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கப்பட்டிருக்கு. அதை உருவாக்குனது யார்? இவங்க 2 பேர் மட்டும்தானே இருக்காங்க. ஹேமந்த்குமாரும் சித்ராவும் தான் அந்த லாட்ஜ் ரூமில் தங்கியிருக்காங்க. அந்த ஷூட்டிங் போடுறவரை அங்கே இருக்கிறவங்கலாம் நார்மலாக இருந்தாங்கங்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கியது யார்? அவங்க தான் குற்றவாளி. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது காவல்துறையோட கடமை. எத்தனையோ விட்னஸ் இருக்காங்க, விட்னஸ் வச்சு போடுங்க. கோர்ட்டு சொல்லட்டும் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லட்டும். நீங்களே ஒரு ப்ராசிக்யூஷன் ஏஜென்சியை நிறுவனமாகலன்னு சொல்கிறது மிக மிக வெக்கக்கேடு. நம்ம தமிழ்நாட்டுக்கே காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை எப்படிப்பட்ட துறை? ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையாக பேசப்பட்ட துறை. எப்படிப்பட்ட அதிகாரிப்பட்ட துறை? எதற்காக வந்து இதைத்தான் நான் கேட்குறேன். இல்லை சிபிஐன்னு போகிறது நம்ம இல்லை. என்னுடைய கேள்வி, இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போது ஒரு பிரச்சனைங்க நடக்குதுன்னா அந்த மொழி சார்ந்த அதிகாரிகள் வந்து அதை தீர்க்க முடியும். சிபிஐனா பெரும்பாலும் டெல்லியிலிருந்து அதிகாரி வரும்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது ஒரு மொழி சம்மந்தமே இல்லாத ஒரு அதிகாரி வந்து ஹேண்டில் பண்ணும்போது அவர் நிறைய சிரமம் இருக்கும் தானே? அவங்க அது சிரமம் இருக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க போலீஸை. அதனால் சிபிஐனா அது மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோலில் இருக்குது, நியாயமாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. சிபிஐ அதிகாரிகளை விட திறமைசாலிகள் காவல்துறையில் இருக்கிறவங்க. ஏன்னா சிபிஐலேயே பார்த்தீங்கன்னா காவல்துறையிலேருந்து டெபுடேஷனில் போனவங்க தான் அங்கே இருப்பாங்க. சிபிஐ ஆஃபீஸர்ஸ், ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து டெபுடேஷனில் போகிறவங்க. காவல்துறையில் வந்து திறமையான அதிகாரிகள், அதுவும் தமிழ்நாடு காவல்துறையிலாம் எப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் இருந்தாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும். இன்டெலிஜென்ஸ் விங்கெல்லாம் அவ்வளவு DSP எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணாங்க. சிபிசிஐடி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் சிவி எடுத்தது. மேஜிஸ்ட்ரேட் வந்து தன்னோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு, நான் உள்ள போறதுக்கு எனக்கு ஒரு அச்சமா இருந்தது, அங்க இருக்கிற டிஎஸ்பி என்ன அச்சுறுத்துற மாதிரி பாக்குறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பதவி இருக்கும்போது சில பேர் வந்து அந்த பதவியை தவறாக இல்ல, எனக்கு என்னன்னா ஒரு ஒரு நீதிபதியை வந்து ஒரு அச்சுறுத்துற மாதிரி பாக்குறதுக்கான தைரியம் வந்து போலீஸ்க்கு எப்படி வருது? நிச்சயம் வரும். ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் ஒழுங்கா நடந்துக்கிட்டா தானே. மேஜிஸ்ட்ரேட் எத்தனை பேர் போலீஸ் கீழே இருக்கிற போலீஸ்ட மாமூல் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வீட்டுக்கு இது வாங்கி கொடுக்குறது, பொருள் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் போலீஸ்காரவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்புறம் எப்படி மதிப்பாங்க? மேஜிஸ்ட்ரேட் ஃபேமிலிக்கு சினிமா டிக்கெட் வாங்கி கொடுக்குறது, மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அவங்களோட நெக்ஸஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வேணால் ஒரு போலீஸ் வண்டியை கொடுக்குறது, இந்த மாதிரி எத்தனை மேஜிஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா தமிழ்நாட்டில்? ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்க மேலே இருக்கிற மரியாதை போயிடும். அதே காவல்துறை ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜிட்ட போய் இப்படி நடக்க சொல்லுங்கள், நடப்பாங்களா? ஹைகோர்ட் ஜட்ஜை பார்த்து முறைப்பாங்களா? பேசுவாங்களா? ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் நடந்துக்கிற முறை. லோயர் லெவலில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டு சில பேர் எல்லாத்தையும் சொல்ல ஒரு சில பேர் கடுமையாக இருப்பாங்க, சில பேர் உங்கள்கிட்ட இதாக நடந்துக்கிறதுனால கீழ்மட்ட காவல்துறைக்கு மேஜிஸ்ட்ரேட்னாலே ஒரு இலக்கான. ஏன்னா நம்மகிட்ட தானே எல்லாத்தையும் கேட்குறாங்க, சின்ன சின்ன விஷயம் ஆப்ளிகேஷன் எல்லாம் அப்படின்னு. அதனால தான் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை போலீஸுக்கு வளர்ந்து இன்றைக்கி அப்படிலாம் நடந்திருக்காங்க. அது கடுமையாக கண்டனத்துக்குரியது. அவங்க தண்டிக்கப்படணும், அதில் யாருக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதனால தான் அவங்கெல்லாம் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் தான் பனிஷ்மெண்ட்டா அவ்வளோதானான்னு நினைப்பீங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டவர்களுக்கெல்லாம் துறை ரீதியான நடவடிக்கைகள் இல்லை, அதிகபட்சமாக என்ன பண்ணுவாங்க, ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதானே பண்ண முடியும். அதுதான் அதில் சட்டத்துக்கு உட்பட்டு தானே. இப்போ சட்டத்திட்டங்கள் இருக்கு, ஒரு ரெண்டு உயிரே போயிருக்கு, அதிகபட்சமாக வந்து ப்ரொமோஷன் கட் உயிரே போனவங்களுக்கு வேலையை விட்டு தூக்குறன்றதெல்லாம் உயிரே போனவங்களுக்கு நிச்சயமாக ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் நிச்சயம் கிடைச்சிடும் அந்த வழக்கில். இல்லை, நமக்கு சட்டம் உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஒரு தவறு நடக்குதுன்னா அது காரணமானவங்களுக்கு தான் அதிகபட்ச தண்டனை தெரியும். தன்னுடைய கீழில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் வந்து தவறு பண்ணுறாருன்னா அதுக்கு மேலே அதிகாரத்தை பொறுப்பேற்க முடியும். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அது வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட். மேலே இருக்கிற அதிகாரிகள் அந்த எஸ்பியை வந்து உடனே மாற்றினாங்க. என்ன கேட்டிங்கன்னா, காவல்துறைங்கிறது 1,20,000 பேர் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 3000-க்கு மேலே போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் 50-லிருந்து 100 பேர் வரை உள்ள போலீஸ் ஸ்டேஷன் கூட இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து சில தவறுகளை பண்ணுவாங்க, சில அப்போ உயர்மட்ட அதிகாரிகள் அதுக்கான தண்டனைகளை கொடுப்பாங்க. அதனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேர் பண்ணிட்டேங்கிறதுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் கெட்டதுன்னு சொல்ல முடியாது. காவல்துறையில் நேர்மையானவர்கள், திறமையானவர்கள் நிறையா இருக்காங்க. டெடிக்கேஷனாக 20 மணி நேரம் 18 மணி நேரம்னு வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு சில செய்யும் தவறுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் நம்ம குச்சப்படுத்தக்கூடாது. அப்படியானா தவறுன்னு சுட்டி சொல்ல முடியாது. அதுதான் சொல்கிறேன், அது தவறுங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம். ஆனால் என்டையர் காவல்துறையும் சொல்ல முடியாது. நேர்மையான அதிகாரிகள் எத்தனை பேர் நான் பேரோடையே சொல்ல முடியும்? அப்போ இருந்தே வந்து திறமையான அதிகாரிகள், அறிவுள்ள அதிகாரிகள் எத்தனை பேர் என்னால் பேர் சொல்லியிருக்க முடியும்? அவங்கெல்லாம் 18 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸருங்களே, ஆஃபீஸிலே படுத்த ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கள்லாம் இருக்காங்க. மிகப்பெரிய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் எல்லாம் சமாளித்த ஆஃபீஸர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாரையும் குற்றப்படுத்த முடியாது. பட் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் மிகவும் வெக்கக்கேடான சம்பவம். தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தப்பட்ட சம்பவம். அவர்களுக்கு நிச்சயம் தண்டனைங்கிறது உறுதி. ஆனால் எப்போ ஒவ்வொரு சூழ்நிலையில் வந்து ஒரு அதிகாரிகள் நடக்கிறாங்கன்னா, தனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு காப்பாற்றிக்கணும். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் அதிகம். அவங்கெல்லாம் கீழ்மட்ட காவல்துறை அவங்ககிட்ட பேசக்கூடாது. ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா நெக்ஸஸ் இருக்கும். அவங்களுக்கு அந்த நெக்ஸஸ் வந்து நிறைய குற்றவாளிகளுக்கு சாதகமாக போகும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்காமல் போயிடும். போலீஸும் மேஜிஸ்ட்ரேட்டுமே சேர்ந்துக்கிட்டால் இது நிறைய வழக்கில் நடக்குது. நானே பார்த்துருக்கேன் நிறைய இதில். அதனால் நான் 2 துறையில் இருந்ததுனால இங்கே என்ன தப்பு நடக்குது, அங்கே என்ன தப்பு நடக்குதுங்கிறதெல்லாம் நான் பார்த்து அனலைஸ் பண்ணி தான் அந்த கருத்து சொல்கிறேன். அதனால் இதில் நடந்தது, தூத்துக்குடி சம்பவத்தில் நடந்தது மன்னிக்க முடியாத குற்றம். அதற்கு தண்டனை உண்டு. ஆனால் சித்ரா வழக்கில் இந்த மாதிரி நடந்த காவல்துறை சொன்ன விஷயம் அதிர்ச்சியான விஷயம். இது வந்து எத்தனை வழக்கில் கூண்டாசில் போடுறாங்க இப்போ குற்றவாளியை. ஏன் ஹேம்நாத் குமாரை ஏன் நீங்கள் கூண்டாசில் போடல? போடும், ஒரு 6 மாதம் இருக்கட்டும். அதான் இன்னொரு கேள்வி, அதை நான் கேட்க வந்தேன். பாஜகவை சார்ந்த திரு கல்யாணராமன் மீது வந்து கூண்டாஸ் ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த மாதிரி நபிகள் நாயகம் குறித்து இழிவாக பேசிவிட்டார்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஏன் வந்து கல்யாணராமன் மேல மட்டும் போடுறீங்க, ஒரு பாரபட்சம் காட்டுறீங்க? இதுக்கு முன்னாடி வந்து இந்து மதத்தை பற்றி தவறாக பேசிய வைரமுத்து மேல ஏன் நீங்க போடல, தொல் திருமாவளவன் மேல ஏன் நீங்க போடல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மத சம்பந்தமா பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த கூண்டாக்ஸ் ஆக்ட் வந்து யாருக்கெல்லாம் போடலான்ற ஒரு வரம்பு இருக்கு. கூண்டாக்ஸ் ஆக்ட் வந்து நியாயமா பாத்தீங்கன்னா குண்டர்களுக்கான சட்டம். குண்டர்களுக்கான சட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே பல குற்றங்களை செய்தவர்கள் தான் குண்டர்களாக கருதப்படுவார்கள், அதுதான் சட்டம். இந்த சட்டத்தை பல வழக்கில் காவல்துறை தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க சொன்னால் அவங்கள கூண்டாசு இல்லை, ஒருத்தர் வந்து இவர் மேலே குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்ய ரொம்ப நாளாகும், ஆதாரங்கள். கல்யாணராமன் மேலே போடப்பட்ட குண்டாஸ் இல்லை, அதெல்லாம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய வழக்குகளில் பொலிட்டிக்கல் ப்ரெஷர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்து உங்களுக்கு ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்தே ஃபோன் வரும், ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து உயர் அதிகாரிகளுக்கு ஃபோன் வரும், அவர் மேலே ஏன் வழக்கு போடல, இது போடலன்னு. காவல்துறை வெளியிலையும் சொல்ல முடியாது. வைரமுத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணியிருந்தால் பண்ணியிருப்பாங்க. பட் வைரமுத்து பிரபலமானால் அவரெல்லாம் குண்டர்கள் சட்டத்தில் போட முடியாது. குண்டர்கள்ங்கிற டெஃபினேஷனில் வைரமுத்து வர மாட்டார். இப்போ நீங்கள் சொல்கிறவங்கெல்லாம் சாதாரண நிலையில் உள்ளவர்கள், அவங்கள போட்டால் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ வராது. மிக பிரபலமான ஆளுங்களை குண்டர்கள் சட்டத்தில் போடும்போது நிறைய இது இருக்குது. இது ஏன்னா எல்லா குண்டர்கள் சட்டத்தையும் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. யாருமே குண்டர்கள் சட்டத்தில் ஒரு வருஷம் இருக்க மாட்டாங்க. யார் குற்றவாளிகள் இருப்பாங்க, ஏற்கனவே ஹைகோர்ட்டே ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க, ஒரு வழக்குக்குலாம் நீங்க கூண்டாஸ் போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது சட்டம் வந்து அது சட்டப்படி தான் அவங்க பண்ண முடியும். ஆனால் வசதிக்காக பண்ணுவாங்க. ஏன் நீங்கள் சொன்ன கல்யாணராமன் அவர் பேர், அவரே குண்டர்கள் சட்டத்தில் போடுறவங்க இல்லை. அவர் மேலே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி இழிவாக பேசிட்டா நிறைய வழக்குகள் இருக்கும். வழக்குனா புகார்கள் இருக்கும். அது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களான்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், ஒரு சாதாரண ஒரு மத சிற்பத்தை பற்றி பேசின ஒருத்தரை கூண்டாசில் போடுறவங்க, ஒரு பெண்ணினுடைய தற்கொலைக்கு காரணமாக இருந்தவங்க மேலே ஏன் அந்த குண்டர்கள் சட்டம் பாயலை, அதைத்தான் சொல்கிறேன். அப்போ அரசியல் இது இருந்தால் நீங்கள் போடுவீங்க, இதில் மற்றபடி சாதாரண இதாக இருந்தால் அதை சாதாரண குற்றமாக பார்க்க முடியுமா? ஹேமந்த் மீது வந்து கூண்டாஸ் ஆக்ட் வந்து போடணும்னு சொல்கிறீங்களா? போட்டிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 60 நாளைக்குள்ளே நீங்களால் குற்றம். அவர் தான் தற்கொலைக்கு காரணம், ஒரு சந்தேக பார்வை தான் இருக்குது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் எப்போவுமே குற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும், ஒரு தற்கொலையை வந்து பல கோணங்களில் பார்க்கணும். ஒருத்தர் வந்து இப்போ ஏற்கனவே மென்டல் ஸ்ட்ரெஸ்லேயே இருந்துக்கிட்டு இருந்தாங்க, ஏற்கனவே தற்கொலைக்கு முயற்சி பண்ண, அது அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. தற்கொலை பண்ணவங்க ஏற்கனவே மென்டல் ஸ்ட்ரெஸ் இருப்பாங்க, வேறு பிரச்சனைகள் இருக்கும், ஏற்கனவே பல தடவை அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாங்க, பல காரணங்களுக்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க மேலே போட முடியாது. மிக மிக நார்மலாக இருந்த ஒரு பெண்மணி, மிக கேஷுவலாக இருந்த பெண்மணி, 1 மணி வரை ஷூட்டிங் அட்டன் பண்ணுற பெண்மணி வந்து லாஜிக் வந்து அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அவங்க அதை முடிவு எடுக்கிறாங்கன்னா, அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த தற்கொலைக்கு காரணம் யாரோ அவங்க தான் குற்றவாளி. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமந்த்குமார் தான் சொல்லுங்க. ஏன்னா 2 பேரும் தான் ஒன்றா வர்றாங்க. இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நாம் சொல்லணும், ஒரு குற்றவாளியாக நிரபராதியாக சொல்லி நீதிமன்றம் தான் முடிவு எடுக்க. குற்றவாளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா முதல்ல அவர் அக்யூஸ்டாக தான் வருவார். அது இப்போ நம்ம ஏன் குற்றவாளின்னு சொல்கிறோம்னா, அவர் மேலே நிறைய ஆதாரங்கள். இப்போ நம்ம பேச அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களே சொல்கிறாங்களே, ஸோ இவருடைய டார்ச்சர் இதுதான் அதுக்கு இருந்திருக்கணும். எத்தனை வழக்குகளில் நீங்கள் போடுற வழக்கெல்லாம் வந்து விடுதலையாகுது, காவல்துறை போடுற எத்தனை வழக்குகள் விடுதலையாகுது. அது மாதிரி நீதிமன்றத்துக்கு போகட்டுமே, அது நீதிமன்றம் சொல்லட்டுமே, பக்காவாக விசாரித்து குற்றம் இருக்கா இல்லையான்னு. விசாரணை பண்ண அடிப்படை விசாரணை அதிகாரி நீங்கள் அடிப்படையிலேயே எப்படி சொல்ல முடியும்? ஒரு 60 நாள்லேயே நீங்கள் எப்படி? அதுக்கு சட்டம் நிறையா இருக்குது. இப்போ இவங்க மேலே இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே போனீங்கன்னா 200 CRPCயில் வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை, நான் இப்போ ஒரு வழக்கை போலீஸ் எஃப்ஐஆர் போடவே மாட்டேன்ட்டான், பக்கா குற்றவாளி, நான் போட்டு 200 CRPCயில் போட்டு ட்ரையலை நடத்திக்கிட்டு இருக்கோம். போலீஸ் தயவு தேவையில்லை, நீ மேஜிஸ்ட்ரேட்டே போடலாம், மேஜிஸ்ட்ரேட்டே வழக்கு பதிவு செய்யலாம். மேஜிஸ்ட்ரேட்டை போய் ஆதாரங்களை கொடுத்தோன்னே மேஜிஸ்ட்ரேட் வழக்கு பதிவு செஞ்சார். வெள்ளைக்காரர்கள் ஏன் உருவாக்கி வச்சான் 200 CRPCயில்? காவல்துறை மேலே நம்பிக்கை, காவல்துறை எஃப்ஐஆர் ஒழுங்காக போட மாட்டாங்க, அப்போ இன்னொரு மாற்று வழி இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை கொண்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு இந்த மாற்று வழியெல்லாம் வச்சு இவங்களுக்கு யார் காரணமோ அவர்கள் தற்கொலைக்கு அவர்களை வந்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமை. ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் வந்து ஒரு பெண்ணுக்கு நிகழக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சந்தேகப்பட்ட ஒரு ஆண் வந்து டார்ச்சர் பண்ணி ஒரு பெண்ணை சாகடிக்கிற அளவுக்கு இன்னொருத்தவங்க நடக்கக்கூடாதுன்னா, இப்படி செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கிடைத்தால்தான் அந்த பய உணர்வு இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அந்த கருத்தை நான் பதிவு செய்தேன். நேர்காணலில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்காக நன்றி.